Hi students, I'm Gothai. Welcome to my session. In the trigonometry word problem, a bird is sitting on the top of the 80 meter high tree from a point on the ground. The angle elevation of the bird is 45 degree. The bird flies away horizontally in such a way that it remained at a constant height from the ground. After 2 seconds, the angle of elevation of the bird from the same point is 30 degree. Find the speed of the flying of the bird. 80 meter height tree top la vandu or bird ukandirukku keela and the ground la nadu paakumbodhu adu vandu 45 degree la adoda position theriyudhu adhaadu ground level ku and the bird iruka angle vandu paathina angle of elevation solluvaanga keela nadu paakumbodhu angle of elevation mele irundhu building la ulla top la nadu keela paakumbodhu adu vandu depression solluvaanga so idu vandu horizontal line idu vandu mele inga keela nadu nama and the bird paakrom appo paathina form aagra angle vandu ungalku 45 degree okay ipo அந்த பேர்டு வந்து அதே ஹைட்ல இன்னொரு இடத்துக்கு போகுது ஓகே ஸோ 2 செகண்ட் டிராவல் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வருது அப்போது இந்த பாயிண்டில் வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியாக இருக்குது ஓகே சேம் ஹைட்டு தான் டிராவல் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வருது ஓகே இப்போ இந்த பேர்டோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு பிக்யூ ஆர் ஆர்கியூ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கியூ வந்து உங்களுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீ அடுத்தது வந்து பேர்டு வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்குது பீன்ற பாயிண்ட்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது உங்களுக்கு 45 டிகிரி ஆங்கிள் க்ரியேட் ஆகுது ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அடுத்தது பேர்டு மூவ் ஆகிற பாயிண்ட் வந்து டீன்னு எடுத்துக்கலாம் ஆர்லேருந்து டி பொசிஷனுக்கு போது ஹரிசோண்டல் சேம் ஹைட்டில் மூவ் ஆகுது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கீழே வரையும் பார்த்தீங்கன்னா டிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 80 மீட்டர் தான் அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி பேர்டு இங்கேருந்து இங்கே மூவ் ஆன பிறகு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி ஓகே இப்போ அவங்க கேல்குலேட் பண்ணுறது வந்து ஸ்பீடு வந்து கேல்குலேட் பண்ணணும் பேர்டோட ஸ்பீடு அதுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சு அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணி பேர்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணணும் பிக்யூஆர் ஒரு ட்ரையாங்கிள் அடுத்தது பிஎஸ்டி அடுத்த ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸ் அதாவது இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஆர்டியோட டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வருது அதாவது அட்ஜசன்ட் சைடு இந்த ஆங்கிள் வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஸோ கீழே இருக்க அட்ஜசன்ட் சைடு கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸோ அதனால் டேன் 45 அதாவது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துங்க பிக்யூஆர் ட்ரையாங்கிள் எடுத்துங்க டேன் 45 டிகிரி ஸோ டேன் 45க்கு இந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது ஆர்கியூ இருக்குது ஆர்கியூ டிவைட் பை பிக்யூ அட்ஜசன் சைடு ஸோ டேனோட அந்த ரேஷியோ ஃபார்ம் எடுத்தீங்க ஆர்கியூ பை பிக்யூ நெக்ஸ்ட் வந்து டேன் 45 வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆர்கியூட வேல்யூ 80 அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் ஆர்கியூ ஸோ 80 ரீப்ளேஸ் பண்ணிங்க பிக்யூ நமக்கு தெரியாது ஸோ அப்படியே பிக்யூ எழுதிங்க நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பிக்யூ ஈக்குவல் டு 18 வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் பிஎஸ்டி எடுத்துங்க இதுக்கும் டேன் 30 கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த பார்ட்டு தான் வேணும் ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு ஸோ இதில் அட்ஜசன்ட் சைடுன்னு வந்து இந்த ஃபுல் பார்ட்டு வரும் ஸோ பிக்யூ ப்ளஸ் கியூஎஸ்னு எழுதிங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா எஸ்டி ஸோ இது என்ன ஹைட்டோ அதே சேம் ஹைட்டு தான் ஏன்னா அதே ஹரிசாண்டல் பொசிஷனில் தான் அது பேர்டு வந்து மூவ் ஆகுது இதனால் அந்த இந்த ஹைட் என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் ஸோ எஸ்டி டிவைட் பை பிக்யூ ப்ளஸ் கியூஎஸ் எஸ்டி பை பிஎஸ் பிஎஸ் தான் நான் இந்த ஃபார்மில் எழுதியிருக்கேன் பிக்யூ ப்ளஸ் கியூஎஸ்னு எழுதியிருக்கேன் இப்போ எஸ்டியோட வேல்யூ 80 ரீப்ளேஸ் பண்ணிங்க அண்ட் பிக்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 80 அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அண்ட் கியூஎஸ் வந்து எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க டேன் 30யோட வேல்யூ 1/√3 இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க பண்ணும்போது 80 ப்ளஸ் எக்ஸி மேலே வரும் அதேமாதிரி √3 இங்கே வந்து க்ராஸில் மல்டிப்ளை ஆன பிறகு 80√3யாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த 80யை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் -80 ஆகிடும் ஸோ 80√3 -80 இதில் ரெண்டுத்துலேயுமே 80 காமனாக இருக்குது அதனால் வெளியே எடுத்துருக்கேன் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா √3 இருக்குது இங்கே வந்து -1 வரும் ஓகே ஸோ இப்போ √3க்கு நம்ம வந்து 1.732 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் √3யோட வேலையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை சப்ராக்ட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணும்போது 0.732 வரும் இதை 80யோட மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 58.56 மீட்டர் சில ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க 80√3 -1 ஏன்னா வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும் கல்குலேட் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல இதில் ஸ்பீடு கல்குலேட் பண்ணணும் ஸோ ரூட் ஃபார்மில் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம √3யால் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள்
ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் டிஸ்டன்ஸ் வந்து 58.56 மீட்டர், அதை ரீப்ளேஸ் பண்ணிங்க. டைம் வந்து 2 செகண்ட். இது கொஷனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 29.28 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் எடுத்துருக்கோம் அண்டு டைம் வந்து செகண்டில் இருக்கிறதுனால மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பேர்ட் வந்து 29.28 மீட்டர் பர் செகண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.